கொரோனா ஒமிக்ரான் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் தமிழக அரசு இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தியிருந்தாலும் இன்று மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையாக முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இரண்டு ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடிந்த ஊரடங்கு போல் இல்லாமல் இன்று நடைபெறும் ஊரடங்கில் பயணிகளின் வசதியை கருதி ஆட்டோ டாக்ஸிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் அதிக வாகனங்களை சாலைகளில் காண முடிந்தது. அதிகரித்து வரும் கொரோனா மற்றும் ஒமிக்ரான் தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக தமிழகத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இரவு நேரங்களில் இருந்து வரும் ஊரடங்கை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையான இன்று அத்தியாவசிய சேவைகள் தவிர அனைத்து வணிக நிறுவனங்கள், அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. உணவகங்களில் பார்சல் சேவைகள் மட்டுமே வழங்கப்படுகின்றன. தேவையில்லாமல் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என மாநில அரசின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த இரண்டு ஞாயிற்றுக்கிழமைகளும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நிலையில் தொடர்ந்து மூன்றாவது வாரமாக இன்று முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதையொட்டி நேற்றிரவு முதலே சென்னை அண்ணா சாலை, காமராஜர் சாலை, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சாலை, ஆவடி, அம்பத்தூர், பெரம்பூர் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அத்தியாவசிய பணிகளுக்காக செல்வோர் மட்டும் தங்களின் அடையாள அட்டைகளை காண்பித்து செல்வதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. முழு ஊரடங்கு காரணமாக சாலைகள் வாகன போக்குவரத்து இன்றி வெறிச்சோடி காணப்பட்டன. வெளியூர்களில் இருந்து ரயில் மற்றும் பேருந்துகள் மூலம் வரும் பயணிகளின் நலன் கருதி சென்னை சென்ட்ரல், எழும்பூர் ரயில் நிலையங்கள் மற்றும் கோயம்பேடு பேருந்து நிலையம் போன்ற இடங்களில் மொபைல் செயலிகள் மூலம் ஆட்டோக்கள், டாக்ஸிகள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தனியார் வாகனங்கள் மூலம் ரயில் மற்றும் விமான நிலையங்களுக்கு செல்வோர் தங்களின் பயணச்சீட்டை காண்பித்து செல்லலாம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதேவேளையில் ரயில் விமான நிலையங்களிலிருந்து வரும் பயணிகளின் வசதிகளை பொறுத்து ஆட்டோ டாக்ஸிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் இந்த ஞாயிற்றுக்கிழமை சென்னை நகரில் கூடுதலாக வாகனங்கள் செல்வதை காண முடிந்தது. உணவகங்களில் பார்சல் சேவை மட்டும் நடைபெறுவதையும் பார்க்க முடிந்தது. மருந்தகங்கள் மற்றும் பெட்ரோல் பங்குகள் வழக்கம் போல செயல்படுவதை காண முடிந்தது. அதே நேரத்தில் தகுந்த உரிமம் பெறாமல் வாகனங்களில் வந்தவர்கள் சோதிக்கப்பட்டு பின்பு அபராதம் விதிக்கப்பட்டதையும் காண முடிந்தது. முழு ஊரடங்கையொட்டி சேலம், திருப்பூர், கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து வரும் வாகனங்களை ஈரோடு மாவட்ட எல்லைப்பகுதிகளான கருங்கல்பாளையம், விஜயமங்கலம், கொடுமுடி ஆகிய இடங்களில் உள்ள சோதனை சாவடிகளில் காவல்துறையினர் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதித்தனர். மேலும் பல்வேறு முக்கிய சாலைகளில் தடுப்புகளை ஏற்படுத்தி கண்காணிப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே செல்லும் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. இதேபோல் முழு ஊரடங்கையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை எல்லைப்பகுதியில் கேரள மாநிலத்திலிருந்து வரும் அனைத்து வாகனங்களும் தடுத்து நிறுத்தப்பட்டன. அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டுமே தமிழகத்திற்குள் வாகனங்கள் செல்ல காவல்துறையினர் அனுமதி அளித்தனர். இந்த மாவட்டத்தில் அடங்கிய நாகர்கோவில், தக்கலை, மார்த்தாண்டம் மற்றும் முக்கிய சுற்றுலா மையமான கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் தீவிர கண்காணிப்பில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். கர்நாடகாவிலிருந்து வருவோருக்கு தமிழக எல்லைப்பகுதியில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஓசூரில் மாநகராட்சி அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு அனுமதி இல்லாமல் வரும் வாகனங்களை திருப்பி அனுப்பி வருகின்றனர். கர்நாடகா, ஆந்திரா எல்லைப்பகுதிகளில் காவல் ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தடுப்பூசி செலுத்திக் கொண்ட சான்றிதழ் மற்றும் உரிய அனுமதி பெற்ற வாகனங்களுடன் அத்தியாவசிய வாகனங்கள் மட்டுமே தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படுவதாக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தாா்.